ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் நல்ல மொறுமொறுன்னு கிறிஸ்பியான காளான் சில்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு நம்ம இன்ஸ்டன்ட் மசாலா எதுவும் பயன்படுத்தாமல் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை மட்டும்தான் சேர்த்து செய்ய போகிறோம். காளான் சில்லி வந்து நல்ல மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அதே மாதிரி மசாலாவும் கொஞ்சம் கூட பிரியாமல் நம்ம ஹோட்டல்லையெல்லாம் சாப்பிட்ற மாதிரி ரொம்பவே சூப்பராக வரும். சரி வாங்க, இப்போ காளான் சில்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். காளான் சில்லி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலில் 3 டேபிள்ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கோங்க. கூடவே 2 டேபிள்ஸ்பூன் அரிசி மாவு, பச்சரிசி மாவு இல்லைனா புழுங்கல் அரிசி மாவு, இது ரெண்டுலையும் எது வேணாலும் சேர்த்துக்கோங்க. காளான் சில்லி வந்து ரொம்பவே மொறுமொறுன்னு இருக்கும். அரிசி மாவு இல்லை அப்படின்னா அதுக்கு பதில் மைதா கூட பயன்படுத்திக்கலாம். கூடவே 2 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், அப்புறம் காரத்துக்கு 1 டேபிள்ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர். இது வந்து நல்லா கலர் கொடுக்கும், காரம் வந்து குறைவாக தான் இருக்கும். அதனால் நான் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இதுவே நீங்கள் தனி மிளகாய்த்தூள் சேர்க்கிறதா இருந்தால் 2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்திங்கன்னா போதும். அப்புறம் 1 டீஸ்பூன் கரம் மசாலா. இந்த கரம் மசாலா நான் ஃப்ரெஷ்ஷாக வீட்டில் அரைச்சது தான். இதோட ரெசிபி லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தேவைப்பட்டால் எப்படி பண்ணுறதுன்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள். சீரகத்தை லைட்டாக வறுத்துட்டு பவுடர் பண்ணி ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சுட்டிங்கன்னா இது மாதிரி சில்லி, வறுவல், கிரேவி பண்ணுறதுக்கெலாம் பயன்படுத்திக்கலாம். டேஸ்ட்டு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். அப்புறம் 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள். கூடவே சின்ன எலுமிச்சம்பழத்தோடைய ஜூஸ் சேர்த்துடலாம். நம்ம 2 பேக்கெட் காளான் சேர்க்கறதுனால மீடியம் சைஸில் 1 எலுமிச்சம்பழத்தோடைய ஜூஸ் எடுத்திருக்கேன். பெரிய எலுமிச்சம்பழமாக இருந்துச்சுன்னா பாதி அளவுக்கு சேர்த்திங்கன்னா போதும். உங்களுக்கு ஒரு வேளை லெமன் ஜூஸ் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு பதில் புளிப்பில் தான் நல்லா கெட்டியான தயிர் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டு வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ இது கூட இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த மசாலா பொருளெல்லாம் மாவு பொருளோடு நல்லா சேர்ந்து வர அளவுக்கு 2 நிமிஷம் கலந்துடுங்க. பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா கலந்ததுக்கப்புறமா இது கூட 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு விழுதை ஃபஸ்ட்டே சேர்த்துட்டோம்னா மாவு பொருளெல்லாம் கட்டிப்பட ஆரம்பிச்சிடும். நல்லா கலந்ததுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா கெட்டியான மாவு பதத்துக்கு பிசைஞ்செடுத்துக்கலாம். தண்ணி வந்து அதிகமாக சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிசைஞ்சிக்கோங்க. நல்லா கெட்டியான மாவு பதத்தில் இருந்துச்சுன்னா தான் மசாலா வந்து காளானில் நல்லா கோட் ஆகும். பாருங்கள், இப்போ மசாலா பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே தண்ணியாக இல்லாமல் இந்தளவுக்கு நல்லா திக்காக இருக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்து கலந்துக்கோங்க. இப்போ இது கூட 2 பேக்கெட் அளவுக்கு காளான தோலெல்லாம் நீக்கிட்டு 2 டைம் கழுவி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை உள்ளே சேர்த்துடலாம். காளான ரொம்பவே சின்னதாக கட் பண்ணாமல் இந்தளவுக்கு கொஞ்சம் பெரிய சைஸாக கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தண்ணியில் போட்டு அலசிட்டு ஒரு காட்டன் கிளாத் வச்சு ஈரத்தையெல்லாம் நல்லா தொழச்சிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா காளான் பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி விட ஆரம்பிக்கும். நம்ம தண்ணியில் சேர்த்து அலசினதுக்கப்புறம் அது அதிகம் தண்ணி விட ஆரம்பிச்சிடும். இப்போ காளான் பீசஸ் உள்ளே சேர்த்துட்டு மசாலா பொருளெல்லாம் காளானில் நல்லா கோட் ஆகிற மாதிரி கலந்துக்கோங்க. அதிக நேரம் கலந்துகிட்டே இருக்காதுங்க, காளான்லேருந்து தண்ணி விட ஆரம்பிச்சிடும். ஜஸ்ட் 1-2 நிமிஷம் போல் கலந்திங்கனாலே போதும். பாருங்கள், இப்போ மசாலா பொருட்கள் காளானில் நல்லா கோட் ஆகிடுச்சு. இது இப்போ எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். அதுக்கு ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து சூடுபடுத்திக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற காளானை உள்ளே சேர்த்துடலாம். ஒரே இடத்துல மொத்தமாக சேர்க்காமல் இது மாதிரி ஒன்றொன்னா உதிர்த்து விட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் ஒன்றோடனும் ஒட்டாமல் இருக்கும். காளானை மசாலாவில் போட்டு கலந்ததுக்கப்புறமா ஊற வச்சிடக்கூடாது. உடனே எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் காளான் சில்லி வந்து எண்ணெய் குடிக்காமல் மசாலாவும் கொஞ்சம் கூட பிரிஞ்சு போகாமல் நம்ம ஹோட்டல்லையெல்லாம் சாப்பிட்ற மாதிரி காளான் சில்லி வந்து நல்லா மொறுமொறுன்னு ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ இந்த காளான் சில்லி பண்ணுற போது மட்டும் ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வைக்காமல் ஹையில் வச்சு பொரிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் எண்ணெய் குடிக்காமல் நல்லா பொரிஞ்சு வரும். அதே மாதிரி எண்ணெயில் சேர்த்ததும் உடனே திருப்பி போட்டுறாதீங்க. ஒரு சைடு நல்லா பொரிஞ்சு மேலே வந்ததுக்கப்புறமா அடுத்த சைடு திருப்பி விட்டுருங்க. பாருங்கள், இப்போ சில்லி ஒரு சைடு நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. இதை அடுத்த சைடு திருப்பி விட்டுறலாம். 2 சைடும் நல்லா பொரிஞ்சோம். பப்புள்ஸ் எல்லாம் 90% அடங்கினதுக்கப்புறமா வெளியில் எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ நம்ம காளான் சில்லி 2 சைடும் நல்லா பொரிஞ்சு பொன்னிறமாயிடுச்சு. பப்புள்ஸும் 90% அடங்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வெளியில் எடுத்துடலாம். அவ்வளோதான். இதே மாதிரி எல்லா காளானையுமே பொரிச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். நமக்கு இப்போது ரொம்ப ரொம்ப டேஸ்டியான காளான் சில்லி நல்லா மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக ரொம்பவே டேஸ்டியாக தயாராகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.